ஹாய், ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எந்த பர்சனாலிட்டி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய புரட்சி செய்த ஒரு பெண்மணியை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து ஸோ போராடிய முதல் பெண்மணியும் சரி, அதே மாதிரி முதல் ஆண் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளோட தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான். ஆண்ல பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் அவர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சர். அவர்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அடா 24/7 27% அப்படின்றது எனி பேச்சஸ்க்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்கப்பா. அதே மாதிரி 2x வேலிடிட்டி அண்ட் தென் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ராப் ஆயிருக்கு. நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட கோட் பார்த்தீங்கன்னா Y836. இந்த கோட் யூஸ் பண்றது மூலமா நீங்க எந்த TNPSC SSC பேங்கிங் பேட்ச் வாங்கினாலுமே 27% அப்படின்றது ஆஃபர் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க, சரிங்களா? எஸ், இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வேலுநாச்சியார் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம், சரிங்களா? சோ ஒரு மிகச்சிறந்த ஆளுமை, ஒரு பெண் ஆளுமையா வந்து இவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதமேந்திய போராடிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர்கள், சரிங்களா? சோ இவங்களை பத்தின ஒரு குறிப்புகள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரோட ஒரே மகள் தான் யார் அப்படின்னு பார்த்தா வேலுநாச்சியார் அவர்கள். அதே மாதிரி தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது, இந்த மாதிரி பல்வேறு மொழிகளை பார்த்தீங்கன்னா புலமை பெற்றவங்களா இருந்திருக்காங்க. உருது மொழி தெரிஞ்சதால தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்பையும் ஹைதர் அலி இவருக்கு வந்து உதவி செஞ்சாங்க. அது ஏன்றது நம்ம வந்து பின்னாடி வரப்ப தெரியும், சரிங்களா? சோ அதே மாதிரி இவருக்கு வந்து சிறு வயதில் சிலம்பம், குதிரை ஏற்றம், வால் போர் மற்றும் வில் பயிற்சி ஆகிய கலைகளில் கற்று தேர்ந்தவர், கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருப்பா. முத்து வடுகனார் தான் இவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த மகள் தான் யார் அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளச்சி நாச்சியார் இது நம்ம பள்ளிப்பாட புத்தகத்துல கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதனால தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளச்சி நாச்சியார் பார்த்தீங்கன்னா முத்து வடுகநாதர் மற்றும் வேலு நாச்சியாரோட மகள், சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காளையர் கோயில் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குப்பா. அந்த பிளேஸ்ல பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் வந்து எதிர்த்தாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க பிரிட்டிஷோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு நம்மளோட தமிழ்நாட்டில் அவங்களோட ஆளுமையை செலுத்தணும், இந்தியா முழுக்க பிரிட்டிஷோட ரூல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த வரி வாங்குறது மூலயமாவும் அங்க இருக்க மக்களை வந்து அடிமைப்படுத்துறது மூலயமாவும் நிறைய வேலைகள்லாம் வந்து செஞ்சிருந்தாங்க. இதை வந்து நிறைய மன்னர்கள் வந்து கொஞ்சம் பெரிய மருது மற்றும் சின்ன மருது. இது ஆக்சுவலி யார் அப்படின்னா முத்து வடுகநாதர் இருக்காங்க, தெரியுங்களா? அவங்களோட படை தளபதிகள். அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேலுநாச்சர் கண்டிப்பா அவங்களோட அரசுரிமையை நம்ம மீட்டு கொடுக்கணும், அது சிவகங்கை மீட்டு கொடுக்கணும் சொல்லிட்டு கடைசி வரை என்ன பண்ணிருப்பாங்க, ரெண்டு பேரும் வந்து வேலுநாச்சர் அவர்கள்ட்ட படை தளபதிகளா வேலை செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அமைச்சர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாண்டவராயன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. யாரு, வேலுநாச்சர் அவர்களோட அமைச்சர் பேர் தாண்டவராயன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சோ கவலைப்படாதீங்க, நம்ம கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல நம்ம சிவகங்கை மீட்டு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த மாதிரி நம்ம அரசியோட பன்முக மொழியோட அறிவால தான் நம்மளுக்கு என்னது நிறைய
விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தளபதிகள் வந்து பேசிக்குவாங்கப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே நம்மளுக்கு வந்து ஹைதராலியோட படை வீரர்களும் வந்துட்டாங்க. முதல்ல நம்ம என்ன பண்றோம், காளையர் கோயிலில் போயிட்டு கைப்பற்றுவோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து சிவகங்கையை மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, இங்கிருந்து காளையர் கோயிலில் அவங்களோட போர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கப்பா. அதே மாதிரி ஆண் படை பிரிவு மற்றும் பெண் படை பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவுகள் இருந்துச்சு. இந்த ஆண் படை பிரிவுக்கு வந்து யார் வந்து தலைமை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, மருது சகோதரர்கள் அவர்கள் தலைமை ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த பெண் படை பிரிவு இருக்கு தெரியுங்களா, இந்த பெண் படை பிரிவுக்கு வந்து யார் தலைமை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, குயிலி அப்படின்னு ஒருத்தவங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பெண் படை பிரிவு வந்து தலைமை ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி காளையர் கோயில் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாருக்கும் ஆங்கிலேய படைக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஜெயிச்சது யார் அப்படி பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் ஜெயிச்சு ஆங்கிலேய வந்து விரட்டிடுவாங்க. அப்போ உடனே சொல்லுவாங்க, நம்ம வந்து காளையர் கோயில் வந்து வின் பண்ணியாச்சு, அடுத்து நம்ம உடனே என்ன பண்ண போகிறோம், சிவகங்கையை மீட்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க, ஓகே உடனே நம்மளால் அங்கே போக முடியாது, ஏன்னா விஜயதசமி அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையோட கதவுகள் வந்து திறக்கப்படும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அப்போ தான் வந்து அனுமதி, ஓகே அவங்க மட்டும் அப்போ தான் வந்து அனுமதிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து போகும்பொழுது அந்த பல கூட இருக்குது தெரியுங்களா, அதில் வந்து நம்மளோட ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு அங்கங்க வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பிரிட்டிஷ் காரங்களை வந்து விரட்டிடலாம் இங்கிருந்து அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. சோ அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு அந்த டைம்ல வந்து, ஓகே தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையால் அப்படின்ற ஒரு சிறுமியை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து துன்புறுத்துறாங்க. ஆனா உடையால் வந்து கடைசி வரையும் சொல்லவே இல்லை நீங்க எங்க இருக்கீங்க சொல்லிட்டு. சோ உங்களுக்கு சொல்லி கொடுக்காமலே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்களோட உயிர் தியாகம் வந்து அவங்க பண்ணிட்டாங்க, உங்களை காட்டி கொடுக்காமலே உயிர் தியாகம் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து இவங்களுக்கு வந்து நம்ம சிறப்பு செய்யணும் அப்படின்றதுக்காக உடையாளுக்கு வந்து ஒரு நடுக்கல் அப்படின்றது வச்சிருப்பாங்கப்பா. ஓகே நடுக்கல் அப்படின்றது பார்த்தா என்னது, போரின் போது வீரமரணம் அடைந்தவர்களுக்கு நடப்படும் கல் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நடுக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நடுக்கல்ல பார்த்தீங்கன்னா அந்த வீரரின் பெயர் இருக்கும், அதே மாதிரி அவங்களோட செயல், ஓகே அவங்க எதனால இறந்தாங்க, ஓகே அவங்களால என்னென்ன விஷயங்கள் வந்து ஆதாயங்கள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்ற குறிப்புகள் பார்த்தா இந்த நடுக்கல்ல இருக்கும். அந்த நடுக்கல் வச்சுட்டு என்ன பண்றாங்க, இங்க வந்து விஜயதசமி அன்னைக்கு போருக்கு போறப்ப, ஓகே வேலுநாச்சியார் அவங்க கையில அந்த தாலி என்ன பண்றாங்க, அந்த நடுக்கலுக்கு போட்டு உடையால் புகழ் ஓங்குங்க, உடையால் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இங்க வந்து போருக்கு எல்லாமே கிளம்புறாங்க. எங்க விஜயதசமி அன்னைக்கு சிவகங்கை கோட்டையை நோக்கி போறாங்க. அப்போ வந்து குயிலி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, நான் முதல்ல கோட்டைக்குள்ளே போகிறேன், ஓகே நான் கோட்டைக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளாஸ்ட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாமே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு வேலுநாச்சியார் சரி ஓகே நாங்கள் எல்லாமே படை வீரர்களோட ரெடியாக இருக்கோம், நீ ஃபஸ்ட்டு உள்ளே போ, உள்ளே போனதுக்கப்புறம் ஓகே அங்கே ஒரு சிக்னல் மட்டும் கூட நாங்கள் வந்து உடனே நம்மளோட படை வீரர்களோட வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரம் அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான வெடிக்கிற சத்தம் ஒன்று கேட்கும், ஓகே ஒரு வெடிகுண்டு சத்தம் வந்து கேட்கும். அப்போ டக்குன்னு வேலுநாச்சியார் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய படை தளபதிகள் பெண் படை ஆண் படை எல்லாமே அலர்ட் ஆயிடுவாங்க, ஓகே குயிலி வந்து நம்மளுக்கு வந்து உள்ளேருந்து சிக்னல் கொடுத்துறாங்க, இப்போ எல்லாமே நம்ம போகிறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கோட்டைக்குள்ளே போகிறாங்க விஜயதசமி அன்னைக்கு. உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிலேயர்களுமே ஓகே வெட்டி சாய்க்கிறாங்க, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஓகே கொண்டு குவிக்கிறாங்க. ஓகே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓகே ஆங்கிலேயர்கள் வந்து யாருமே அந்த இடத்துல கிடையாது, ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா சிவகங்கையை வந்து வேலுநாச்சியார் அவர்கள் மீட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓகே கேட்குறாங்க, எங்கள் குயிலியை கணம், இந்த வெற்றியை வந்து அவங்க தான் அவங்களுக்கு தானே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த உண்மை என்னன்னு தெரியுது. அது என்ன உண்மை அப்படின்னா குயிலி அவர்கள் சொன்னாங்க தெரியுங்களா, இதேமாரி வந்து நான் முதல்ல உள்ளே போகிறேன், உள்ளே போயிட்டு வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணுறேன், அந்த பிளாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னாங்க தெரியுங்களா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படைக்கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா, அதாவது பார்த்தீங்கன்னா படைக்கொட்டில் என்பது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து அந்த ஆயுதங்கள்லாம் சேகரித்து வச்சிருப்பாங்க தெரியுங்களா, அந்த ஆயுத கிடங்க தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைக்கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படைக்கொட்டிலுக்குள்ள தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ உடல் முழுக்க அந்த எண்ணெயை ஊற்றிட்டு அவங்க உடம்புல தீ வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஆயுத கிடங்களை குதிச்சிருப்பாங்க. ஓகே குதிச்சோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களும் என்ன ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்களோட ஒரு மிகப்பெரிய பவரை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட பீரங்கி படை மற்றும் அவங்களோட ஆயுதம் தான். அப்போ அந்த பீரங்கி அந்த வெடிகுண்டுகள்லேருந்து நம்ம மொத்தமாக பிளாஸ்ட் பண்ணிட்டா அவங்கள்கிட்ட வந்து கையில் எதுவுமே கிடையாது இல்லை, ஓகே எதுவுமே இல்லாமல் அவங்களால என்னத்தை சண்டை செய்ய முடியும், அவங்க கை என்ன சொல்கிறது எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் நம்ம வீரர்கள்ட்ட சண்டை போட்டான்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக தோல்வின்றது ஆங்கிலேயர்கள் தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஆயுத கிடங்களை குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுத கிடங்களை குதிக்கிறாங்க, ஒட்டு மொத்தமாக பிளாஸ்ட் பண்ணுறாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, கையில் ஒரே ஒரு துப்பாக்கி வச்சுட்டு எத்தனை பேர் தான் சுட முடியும் அவங்களால சரிங்களா. ஸோ நம்ம ஆளுங்க போயிட்டு எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிவகங்கையை மீட்டுட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவரோட மிக முக்கியமான கதைப்பா. ஓகே ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா என்னதுப்பா, ஓகே வேலுநாச்சியாரின் வீரம், மரு சகோதரர்களின் ஆற்றல், ஹைதர் அலியின் உதவி மற்றும் குயிலியின் உயிர் தியாகம், ஓகே இது எல்லாமே இணைந்ததால் ஓகே இவங்களால என்ன பண்ண முடிஞ்சு, சிவகங்கையை மீட்க முடிந்தது. அப்ப சிவகங்கையை மீட்ட ஆண்டு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 1780ப்பா. சிவகங்கையை வேலுநாச்சியார் அவர்கள் மீட்டாண்டு 1750. அதே மாதிரி வேலுநாச்சியாரோட காலம் பார்த்தீங்கன்னா 1730ல் இருந்து 1796 இவரோட காலம் சரிங்களா. அதே மாதிரி ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து
வீர போர் புரிந்தவர் தான் வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓகே முக்கியமா இவங்களை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தமிழ் புத்தகத்தின் அடிப்படையிலும் அதே மாதிரி நம்மளோட யூனிட் 8 ஜிஎஸ்ல இருக்கின்ற பாட புத்தகத்தின் அடிப்படையிலும் எடுக்கப்பட்டதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவங்களோட படை தளபதிகள் யாரு, இவங்களோட அமைச்சர்கள் யாரு, அதே மாதிரி ஹைதர் அலி என்ன உதவி பண்ணியிருக்காங்க, ஹைதர் அலி கிட்ட என்ன மொழியில பேசியிருக்காங்க, குயிலி யாரு, அதேமாதிரி உடையாளுக்கு வந்து இவங்க நடுதல் வச்சிருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த சுதந்திர திருநாள் அன்னைக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொடக்க கால கிளர்ச்சி செய்த ஒரு மிக முக்கியமான பெண்மணி தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர்கள். இந்த நாள்ல கண்டிப்பா அவங்களோட தியாகத்தை நம்ம போற்றியாக வேண்டும், அது நம் கடமை சரிங்களா. அதே மாதிரி நம்மளோட அரா 24 சமல்ல கடைசி 30 நாட்களுக்கு சூப்பர் 30 அப்படின்ற நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A பேட்ச் வந்து போயிட்டு இருக்குப்பா. நீங்க யாராவது ஜாயின் பண்ணா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட கோட் பாத்தீங்கன்னா Y836. இந்த கோட் யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து 27% அப்படின்றது ஆஃபர் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அடா 24 சொன்ன மொபைல் ஆப் இருக்கு, ஓகே சோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது டெய்லி ஃப்ரீ குவிசஸ் இருக்கு, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, டெஸ்ட் மேட்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க ஃப்ரீயாவே அட்டன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு அடா 24/7 அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னாலே இந்த ஆப் வந்துடும். ஓகே, இதை மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டே போதுமானது சரிங்களா. எஸ் மக்களே, ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் ஓகே வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பெண்மணி சரிங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வரையுமே பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர்கள் பேர் வந்து நிறைய பெண் குழந்தைகள் வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா வீரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக இருந்த ஒரு பெண்மணி தான் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர்கள். அதில் கொஞ்சம் கூட ஐயமும் கிடையாது, அதில் கொஞ்சம் கூட சந்தேகமும் நம்மளுக்கு வந்து கிடையாது. இந்த திருநாள் என்று கண்டிப்பாக அவங்களோட நினைவை நம்ம போற்றியாக வேண்டும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மற்றும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச்.